வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். அணில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கணவர், பிரியா என்று சொல்லப்படக்கூடிய 25 வயதான மனைவியை கொடூரமான முறையில் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்து தனக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி தானும் தற்கொலை செய்த ஒரு கோரமான கொடூரமான ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. ஏன் இந்த தற்கொலை, ஏன் இந்த கொலை நடந்திருக்குது, எந்த இடத்துல நடந்திருக்குது, என்ன காரணத்திற்காக நடந்திருக்குன்றது தான் இந்த காணொலியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ இது இந்தியா நாட்டில் மும்பையில் தாராவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. இந்த கணவர், இந்த தற்கொலை செய்து கொண்ட கணவரினுடைய பெயர் அணில். இவரினுடைய வயது 26. இவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், ஒரு போன், அதாவது தொலைபேசி கடையில் தொலைபேசி பழுது பார்க்க வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர். இவர் ஒவ்வொரு நாளும் தொலைபேசி பழுது பார்க்கிற வேலை செய்து முடிந்ததன் பிற்பாடு இரவு நேரத்தில் மிகவும் மது போதையில் குடித்து விட்டு தான் வீட்டுக்கு செல்வார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியுடன் ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் இடம்பெறும். மனைவி குடித்து விட்டு வருவதனால கேள்வி கேட்பாங்க, குடிக்கக்கூடாது, குடித்துட்டு வர்றதுனால பணம் எல்லாம் வீண் விரயமாகுது, நமது குடும்பத்தில் சந்தோஷமே இல்லாமல் போகுது, நீங்கள் குடிய நிப்பாட்டுங்கன்னு நான் சொல்லலை, குறைத்து கொள்ளுங்க, இப்படி நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கும் கேடு, நமது குடும்பமும் சீரழிந்து போகுது, நமக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, இரண்டு வயதில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அந்த குழந்தையை நினைத்தாவது இந்த குடியை நீங்கள் விட்டு தொலைங்களே என்ற மாதிரி மனைவி சொல்லியிருக்கிறாங்க. இதனால வாக்குவாதம் வரும். இப்படி வாக்குவாதங்கள் ஒவ்வொரு நாளும் வாக்குவாதமாக இருந்தது. இப்போ 3 நாட்களுக்கு முதல் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கணவன் என்ன நினைத்தேரோ, அவருக்கு மனதில் என்ன தோணிச்சோ தெரியல, அவர் மனைவியை பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி, பலாத்காரமாக மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து இருக்கிறேன், அதாவது தீயை பற்ற வைத்து மனைவியின் மேலே போட்டிருக்கிறேன். மனைவி தப்பிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறாங்க, ஓடி இருக்காங்க, எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கணவன் அதற்கு சந்தர்ப்பமே வளங்களில் அடித்து துன்புறுத்தியதன் பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா தீயினால் பற்ற வச்சு இருக்கிறேன். இப்போ மனைவி பார்த்தீங்கன்னா தீ பிடித்து எரிகிறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சத்தம் கேட்டு வீட்டின் வெளியே வந்து ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் கணவர், இப்போ கணவர் எரித்து விட்டேர் தானே, கணவர் என்ன செய்திருக்கிறேன்னா தனக்கு மண்ணெண்ணெயை ஊற்றி தானும் எரித்து கொண்டு தற்கொலை செய்திருக்கிறேன். அதன் பிற்பாடு எல்லாம் முடிந்ததன் பிற்பாடு காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் சேர்ந்து வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறாங்க. அனுமதித்ததன் பிற்பாடு அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ இதில் இது என் எதனால் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் என்றால், குடிபோதை. இந்த வீடியோ பார்க்குற உங்களது வீட்டில் கூட நீங்கள் குடிக்கக்கூடிய குடிபோதையிற்கு, மதுவிற்கு அடிமையான ஒரு மனிதராக இருக்கலாம், அடிமை இல்லாமல் சாதாரணமாக குடிக்கக்கூடிய மனிதராக கூட இருக்கலாம். இதனால் உங்களது குடும்பங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடங்கி நாளைய தினம் அது மிகப்பெரிய இதை போல ஒரு கோரமான சம்பவங்கள் நடக்கலாம். அதனால் இந்த குடிபோதையை குடிப்பவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் குறைத்து கொள்ளுங்கள். குறைவாக குடிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் அதை நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில் உங்களினுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் நாம் குடித்ததன் பிற்பாடு நாம் என்ன செய்வோம் என்று நமக்கே அதிகமாக தெரியாது. அதனால் குடிபோதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் உங்களது குடும்பங்கள், எங்களது குடும்பங்கள், அனைவரது குடும்பமும் சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதுபோல சம்பவங்கள் நாம் காதில் கேட்காமல் கண்ணில் பார்க்காத சூழ்நிலையை நம்மளால் உருவாக்க முடியும். இதனால் இப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 வயது இருக்கத்தக்க குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை நடுத்தரவில் இருக்குது. யார் பார்க்குறது அந்த குழந்தையை? தாயும் தந்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரிழந்துட்டாங்க. கொலை தற்கொலை நடந்து அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அந்த குழந்தையை யார் பார்ப்பாங்க? ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், 1 மாதம் பார்க்கலாம், 1 வருடம் பார்க்கலாம். அதன் பிற்பாடு யார் பார்ப்பாங்க? யார் பார்த்தாலும் தாய் தந்தை இருப்பது போல் வருமா? அதனால் ஜோசித்து நடந்து கொள்ளுங்க. இந்த கொடூரமான சம்பவத்தை இன்றைய தினம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இதுபோல இன்னும் மோசமான சம்பவங்கள் வழியாக, இன்னும் ஒரு காணொலி வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.